ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதுமையான வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் இன்றைக்கி ஒரு நாளில் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் இது நீங்கள் வெயிட் லாஸ் டிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு க்ளீன் ஹீட்டிங் ஹேபிட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ முதல்ல நான் டெய்லி குடிக்கிறது வந்து என்னோடய டீடாக்ஸ் ஜூஸ் என்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலுமே நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் ஒரு டீடாக்ஸ் ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கீரை கொத்தமல்லி அண்ட் கிவி இது சேர்த்து ஒரு நல்ல க்ரீன் ஜூஸ் குடிக்க போகிறேன் ஸோ கீரை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கியோ இல்லை பொரியல் பண்ணியோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பட் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்லை கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாட் இருந்ததுனாலோ இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம் அண்ட் நான் வந்து இந்த வீடியோவில் ஷோ கேஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோட ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து பாலக்கீரை ஏன்னா பாலக்கில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபோலேட் அண்ட் அயன் இருக்கு இருக்குது அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி ப்ரீ ப்ரெக்னென்சி அண்ட் டியூரிங் த ஹோல் டைம் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்து நிறைய கீரை எஸ்பெஷலி முருங்கைக்கீரைலாம் இன்டேக் பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் கிவியில் வந்து லெமனில் இருக்கிற விட்டமின் சியை விட டபுள் டைம் இருக்குது அதனால நீங்கள் இதை வந்து ஒரு நல்ல ரெகுலேட்டராக நம்ம வந்து ஜூஸஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு கீரை அந்த கொத்தமல்லி அதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்காது அண்ட் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் இதே வந்து நம்ம டெய்லி குடிக்க தேவையில்லை ஏதாவது வேறு ஏதாவது ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி ஜூஸ் இல்லை வந்து நடுவில் வெறும் லெமன் ஜூஸ் கூட குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஜூஸஸ் எதுனாலும் நீங்கள் வந்து மார்னிங் இன்டேக் பண்ணலாம் ஸோ மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமாக ஏதாவது ஒரு அசிடிட்டி கொண்ட ஜூஸஸ் நம்ம குடிக்கும் போது டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் அதே சமயத்தில் ஓவர் அசிடிட்டி கொடுக்காதீங்க கொஞ்சம் மீடியம் லெவலில் இருந்தால் ஆசிட் ரெகுலேட்டருக்கு அது வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் இது என்னோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வெரி ஸ்லோ குக்கிங் வித் லெஸ் ஆயில் நான் எப்போயுமே வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்குமே ஆயில் கீ பட்டர் எது யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அது ஹெல்த்துக்குமே வந்து நல்லது கிடையாது மேபி கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது அந்த ஃபுட்டோட இன்டென்ஷனான அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் அண்ட் சாப்பிடும் போதும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் மார்னிங் வந்து தோசை புதினா சட்னி சப்போஸ் நான் புதினா சட்னி இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டு இல்ல ஜஸ்ட் பச்சையாகவே அரைச்சி லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிடுவேன் அது வந்து இட்லி தோசைக்கு இன்னுமே நல்லா இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயும் போல சவுத் இந்தியன் ஸ்டேபிள் ஃபுட்ஸ் இட்லி தோசை பொங்கல் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக மியூஸ்லி சாப்பிடுவேன் அவ்வளோதான் அண்ட் அடுத்தது வந்து லோ ஸ்பைசஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பிபி இஷ்யூக்கு ரிலேட்டடுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க எஸ் அது கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்கும் லோவாக கூட ஆக்கிட்டு போகும் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நாளாவே வந்து லோ பிபி இருந்தது அதனால் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து டெஃபினட்டாக நான் வந்து மார்னிங் மில்க் எடுத்தாவேன் நான் வந்து இப்போது எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ்ஸுமே என்னோடய மில்கில் சேர்த்து நான் குடிக்கிறது கிடையாது எக்ஸாம்பிள் போன்வீட்டா அமுல் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியல அதுக்கு பதிலாக ஃப்ரூட் மில்க் ஷேக்ஸ் இல்லைனா வந்து நார்மலாக ப்ளைன் மில்க் பிளைன் மில்க் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பட் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டால் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் ரெகுலேட் ஆகியிருக்கு அண்ட் ரிதனுக்கு வந்து சுத்தமாக மில்க் பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து எவ்வளோவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் கொஞ்சமாக ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து மில்க் எடுத்துக்கிறாரு பட் மற்றபடி நான் வந்து ரெகுலராக கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன்னா கொடுத்து பார்ப்பேன் விட்டுடுவேன் விட்டுவிடுவேன் அவ்வளோதான் ஸோ மில்க்குக்கு எந்த சப்ஸ்டியூட்டோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவேன் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் சப்போஸ் நான் வந்து மில்க் ஷேக்ஸ் குடிக்கலை அப்படின்னா அந்த டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் இல்லைனா ரெண்டுத்துமே வந்து கம்பைன் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் லெவல்ஸும் வந்து ஹைட்ரேட் ஆகும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நாள் பூரா வந்து ஒரு புத்துணர்ச்சியாக நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான சாலட் பவுல் ஸோ இந்த சாலட் பவுலுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா ஒரு ஒரு மண்டே ஊறிச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடிட்டிங்கன்னா முளைக்கட்டி வரும் அதே மாதிரி முளை வந்து ரொம்ப துளிர் விடாதீங்க ஒரு அளவுக்கு இந்த மாதிரி எழும்பி வரும்போது அதை வந்து சாலட்ஸில் சேர்த்துக்கோங்க அதில் தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா ரிச்சாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் நான் ஆட் பண்ண போகிறது பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அண்ட் தென் ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பீனட்ஸ் ஸோ பீனட்ஸ் வந்து நல்லா வறுத்துட்டு பொடி கூட பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து முழுசாக சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதில் தேவையான அளவு சால்ட் லெமன் ஜூஸ் அண்ட் ஜீரா பெப்பர் பவுடர் அது வந்து நல்லா மிளகும் சீரகமும் ரோஸ்ட் பண்ணி தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எந்த டிஷ்க்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் மிளகு பால் தரீங்கன்னா அதில் கூட ஒரு சிட்டிக்கு அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இந்த சேலட் கலர்ஃபுல்லாக மட்டும் இருக்காது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு நல்ல மிட் மார்னிங் ஸ்நாகாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் என்னோட டீடாக்ஸ் ஜூஸ் அண்ட் சாலட் என்னோட ரெகுலர் லன்ச் டைம் டூ தேர்ட்டி ஏன்னா நான் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேனா கொஞ்சம் நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும் அண்ட் இப்போ நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் ரைஸ் சாப்பிட்றேன்னா மிச்ச நாள் எல்லாமே வந்து நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் எனக்கு மூணு வேலை சப்பாத்தி கொடுத்தாலும் நான் வந்து ஹாப்பியாக சாப்பிட்ற பர்சன் ஏன்னா எனக்கு ப்ரெக்னன்சிலேருந்து தான் வந்து சப்பாத்தி கிரேவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அண்ட் மோஸ்ட்டாக நான் வந்து சைட் டிஷ்க்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜி சேர்த்துப்பேன் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை அண்ட் பேபிகார்ன் சப்ஜி ஸோ ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ஸ்நாகிங் ஸோ ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரிதனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து செய்வேன் ஏன்னா ரிதுக்கு எது பிடிக்குமோ நான் வந்து ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் மோஸ்ட்டாக நான் வந்து ரிதனுக்கு இந்த டைமில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து இங்கே பூனேயில் வந்து நல்ல வெதர் இருக்கும் ரொம்ப குளிர்றா மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வாமா இருக்கிறதுக்காக சூப்ஸ் ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி நான் பிரிப்பேர் பண்ண போகிற சூப் பம்கின் கேரட் அண்ட் ஜிஞ்சர் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து butter add பண்ணிக்கிறேன் add பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நான் இருக்கிறேன் கார்லிக் ஆனியன்ஸ் அண்ட் நம்ம சேர்த்துக்க போகிற வெஜிடபிள்ஸ் பம்கின் அண்ட் கேரட் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ஒரு அலவுக்கு மீடியமாக சாட்டே ஆகிற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் ஸோ லேஸாக உப்பு சேர்த்து லிட் போட்டு மூடி வைக்கிறேன் அண்ட் வழக்கம் போல் வந்து என்னோடய ட்ரை பாடை எடுத்துகிட்டு சுத்தமாக வீடியோஸ் எடுக்கவே தான் கேமரா ஓவர் ஷேக்கிங்காக இருக்குது கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஸோ லிட் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நம்ம வந்து லிட் ஓப்பன் பண்ணிடலாம் நல்லாவே குக் ஆகிருக்கும் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் மூணு பேர் சர்விங்கிறதுனால நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அண்ட் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் பிசஸ் கம்ப்ளீட் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் சூப்பராக குக் ஆயிட்டிருக்கும் இதை வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் பட் எங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பியூரியாக சாப்பிட்டா பிடிக்கும் அதனால் வெஜிடபிள்ஸை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு பிளண்டரில் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் இது கூடவே நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப் வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் மறக்காமல் நீங்கள் எப்போ சூப் செஞ்சாலும் கொஞ்சம் புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டே வந்து அதை கம்ப்ளீட்டாக மாற்றிடும் அண்ட் ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி விண்டர் சீசனில் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு இந்த சூப் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும் அதனால் நான் வந்து இதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் ஆல்ரெடி நான் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த பவுடர் கொஞ்சம் தூவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் ரொம்ப எம்மியாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சரி ஓகே கட் ஃபைன்ரு இதன் நோ ப்ராப்ளம் அம்மா அப்புறமா எடுத்துடுறேன் நீங்கள் கொடுங்க வல்ஃப் காஸ் ஃபாக்ஸ் வெரி குட் ஓஃப் உல்ஃப் இருங்க அம்மா ஒரு வாய் தரேன் இது என்னன்னு பார்த்துட்டு சொல்லு என்னது இது தம் என்னது காஸ் இது என்னது அம்மா நீங்க என்ன சாப்பிடுவீங்க சூ என்ன சூப் கேரட் சூப்

நெக்ஸ்ட் இது எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதாகட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்லருந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கம்மியாக தென்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மியூஸ்லி யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மியூஸ்லி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு தான் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கேன் அது வந்து குட்டி பவுல் தான் கேமரா வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன் அடுத்தது இல்லை தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க எப்படின்னா அது கொஞ்சம் அந்த மியூஸ்லி எல்லாமே வந்து மூங்குற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அடுத்தது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சைஸ் வந்து அப்படியே டபுள் அப் ஆயிருக்கும் ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மியூஸ்லி ஆகட்டும் ஓட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து முழு தானியம் அதாவது அதிக உபரி உள்ள பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சோக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் உப்பி வரும் உங்களுக்கு பார்த்தாலே திரும்பி இப்போ எல்லாமே வந்து நல்லா ஃப்ளாட்டாக அதே சமயத்தில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் மியூஸ்லி ஸ்பாட்ஸ் எல்லாமே ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஃபோக்கால் நல்லா மேஷ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும் போதும் நல்லா வழவழன்னு இருக்கும் அண்ட் ரிதனுக்கு வந்து இந்த மாதிரி கன்சஸ்டன்ஸியில் தான் இப்போ நான் மியூஸ்லி கொடுத்துட்ருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஓட்ஸ் ஆர் மியூஸ்லி கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஓட்ஸை வந்து நீங்கள் முன்னாடியே தண்ணியில் ஊறவங்க பால்ல ஊற வைக்க வேண்டாம் நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு சாம்பாரே ப்ரிப்பேர் பண்ணுறனாலோ இல்லை ரைஸ் நான் கூடவே வந்து நார்மலாக நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹார் வரைக்கும் நான் ஊற வைக்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்தேன்னா எனக்கு டபுள் ஆர் ட்ரிபிள் மடங்கு வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது மோஸ்ட்டாக நான் வந்து டின்னர் எல்லாமே வந்து ஆவில வேக வச்ச பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி இல்லைன்னா சப்பாத்தி அப்படி தவிர்த்து போகிற நிலைமையில வந்து தோசை மற்றபடி பொங்கல் எதுவுமே நான் வந்து நைட் ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டோம் ஃபார் த ஹோல் ஃபேமிலி அண்ட் இன்னைக்கு நான் வந்து இட்லி சாம்பார் கண்டிப்பாக எனக்கு இட்லி சாம்பார்னா வந்து நெய் தேவைப்படும் ஸோ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போ ஆஃப்டர்நூன் சப்பாத்தி சாப்பிட்றேன் இல்லையா அது கூட நான் வந்து நெய்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மோஸ்ட்டாக நான் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சம்பா கோதுமை உப்புமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆல் வெஜிடபிள்ஸ் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இந்த சம்பா கோதுமை இல்லைனா வந்து லப்சி ரவான்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒன் ஹவர் அளவுக்கு நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய அளவு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாகவே சாப் பண்ணிக்கோங்க ஸோ தட் சாப்பிட்றமோது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நல்லா ட்ரான்ஸ்லுன்செண்ட்டாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க எந்த வெஜிடபிள்ஸுமே இதில் ஓவராக ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அண்ட் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற கேரட் இந்த மாதிரி ஜூலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஷேப்பில் கேரட்ஸ் கட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி எப்பயும் போல் நான் வந்து சிம்மில் வச்சு ஸ்லோ குக் பண்ணுறேன் எக்ஸாக்ட்லி த்ரீ மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணால் போதும் ஏன்னா ஜஸ்ட் கேரட்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகிறது வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சைட் டிஷ் வந்து இதுக்கு எதுவுமே தேவைப்படாது அடுத்தது இதையுமே நான் வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணி வைக்கிறேன் அண்ட் ஸ்லோ குக் முடிச்சதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா மேஷ்டாகி குக் ஆகிருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணியே குக் ஆகும்போது உங்களுக்கு நல்ல சூப் கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக தான் நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டால் ஒரு மாதிரி குழக்குடன் ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அண்ட் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்க லப்சி ரவை இல்லைனா கோதுமை ரவை சம்பா ரவை எப்படின்னாலும் சொல்லலாம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ரெண்டுலேருந்து மூணு விசில் கரெக்டாக குக் ஆனால் போதும் அண்ட் நல்லா சூப்பராக பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக வரும் அண்ட் சாப்பிட்றதுக்குமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது இருக்கிறதுனால ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகிடும் பபல் மூமெண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது அண்ட் குழந்தைங்களுக்குமே இதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அண்ட் ரிதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை பால் கஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் சிக்ஸ் மந்த்ஸில் என்னோடய வீடியோஸ் தான் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து அவ்வளோ ஹெல்தி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியும் கூட டெஃபினெட்டாக இது ஒரு நாள் டின்னர் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நல்லா தண்ணி குடிங்க தண்ணின்னு கிடையாது உங்கள் உடம்பு ஹைட்ரேட் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இல்லைனா மோர் அண்ட் தண்ணி நம்ம கலந்து எது நம்ம சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அது தானாகவே போயிட்டு சேர்ந்துடும் இன்னொரு பர்சனல் டிப் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது சொம்புலேயோ டம்ளர்லேயோ அடிக்கடி போய் தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நம்ம வச்சு குடிக்கும்போது எவ்வளோ லிட்டர்ஸ் குடிச்சோங்கிற ட்ராக் மட்டும் இருக்காது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக அது ஒர்க் ஆகும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக நான் வந்து இது கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோடய லவ்யான கமெண்ட்ஸு ஃபீட்பேக்கை கண்டிப்பா எப்பயும் போல என் கூட ஷேர் பண்ணுங்க